ஹே கைஸ், கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் மகாலட்சுமி அண்ட் ஹாய் கார்த்தியாயினி அண்ட் ஹாய் தியா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி என்னோட ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் ரொட்டீன் இருக்கும் அப்படின்ட்டு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பேட்சே ஆகிறத எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை நியூவாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட்டை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல வீடியோஸை உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துட்டே வந்துட்டுருப்பேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் நான் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்ட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் ரெகுலர் பேஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து எங்களாச்சும் வெளியில் போகிறீங்க, ஒரு ஸ்பெஷலான ஒகேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அடுத்து தான் உங்களோட ஃபேஸை நல்லா ஒரு ஃபேஸ் பேக் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கின் கேர்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து தான் மாய்ஸ்சரைசிங், ஃபேஸ் பேக்கை கழுவிட்டு மாய்ஸ்சரைசிங் போட்டுக்கோங்க. பேட் ட்ரை பண்ணிவிட்டு சுத்தமாக ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் உடனே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிறேன். இல்லை கொஞ்சம் லேட்டாக பண்ண போகிறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மம்மா இடத்துலேருந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ்பிஎஃப் 30க்கு மேலே இருக்கிறது அப்ளை பண்ணிக்கோங்க. இது மம்மாயத்துலேருந்து அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன். ஸோ இதை தான் நான் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் காஸ்லாம் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்குது மம்மாயத்தோட சன்ஸ்க்ரீன். இதோட ரிவ்யூ நான் இன்னும் கொடுக்கல. ஸோ வந்து கொஞ்சம் போட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ண உடனே பிளெண்ட் ஆகிடும், ரொம்ப சூப்பராக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ப்ரைமர் வந்து போர்ஸை வந்து காட்டவே காட்டாது, ரொம்ப அழகாக மினிமைஸ் பண்ணிடும். அடுத்ததாக வந்து மேக்கப்பையும் லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கோம். நான் வந்து கலர் பாரோட சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஸ்டெப் இப்போ நான் வந்து என்ஒய்பேவோட கலர் கரெக்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆரஞ்ச் கரெக்டர். ஸோ இது வந்து ரொம்பவே பிக்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் பிக்மெண்ட் இல்லைன்னா டேரெக்டாக இதுக்கு மேலே நீங்கள் ப்ரைமருக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். ஸோ பிக்மெண்ட் இல்லை அப்படின்றவங்க மட்டும் சொல்கிறேன். பிக்மெண்ட் இருக்குது, கரும்புள்ளி இருக்குன்னா அங்கங்கே நீங்கள் வந்து தொட்டு இந்த மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதும் தெரியணும், நீங்கள் வந்து இல்லாத மாதிரியும் தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் மேலே போட்டிங்க அப்படின்னாலும் அந்த ஆரஞ்சு கலரில் நிறைய பேருக்கு தெரியுதுன்னு சொல்கிறீங்க, அது ஒழுங்காக பிளெண்ட் பண்ணாததுனால கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஹிமாலயாவோட லூஸ் பவுடர், பேபி பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் கலரில் இந்த மாதிரி லூஸ் பவுடரை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து காம்பாக்ட் பவுடர்லாம் அவாய்ட் பண்ணிடணும் இந்த இடத்துல. ஸோ எதுக்காக இதை அப்ளை பண்ணுறோன்னா இந்த ஆரஞ்சு கரெக்டரும் ஃபவுண்டேஷன் நம்ம மேலே போட போகிறதும் மிங்கிளாகி ரொம்ப ஆரஞ்சாக தெரியக்கூடாது, இதுக்காக தான் இதை நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் லூஸ் பவுடர் வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க, செப்பரேட்டாக நிறைய ப்ராண்டில் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து நான் வந்து ஹிமாலயாவை தான் நான் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப வருஷமாகவே இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதையே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். மேக்கப்பில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்ததாக வந்து வெட்டன் பயிலிருந்து நான் வந்து மோச்சா ஷேடையும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோஃபி பீக்கன் ஷேடையும் என்னோடய ஷேடுக்கு பர்ஃபெக்டாக நான் வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து நான் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா என்னோடய ஃபேஸில் ரொம்ப வந்து ஹெவியாக ஃபவுண்டேஷன் இருக்க மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணல. சேம் என்னோடய டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபவுண்டேஷனை வந்து கலந்து என்னோடய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆங்கிள்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, வேறு வேறு வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சது இருக்கிறதுனால அதை நான் போட்டுட்ருக்கேன் இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ராக் பண்ணிகிட்டே போகக்கூடாது. ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் இழுத்துக்கிட்டே வரும், மேலே சட்டையாக தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி எடுக்கணும். ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து வேகமாக போகிற மாதிரி தெரியும். பட் நான் ரொம்ப பொறுமையாக தான் அப்ளை பண்ணேன். இப்போ அதே ஃபவுண்டேஷனில் டோஃபியை எடுத்து நான் வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியணும் பார்த்த உடனே அப்படின்ட்டு நினைக்கிறனும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணி
நல்லா ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ டேமான பியூட்டி பிளெண்டரில் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துலையும் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிங்க பண்ணலாம், பண்ண வேணான்னு சொல்லலை, பட் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது என்னமோ வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே ப்ரஷ்ஷில் ஃபுல்லான ஒரு கவரேஜ் கொடுக்கும் ஃபவுண்டேஷன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பியூட்டி பிளெண்டரை எடுத்து அப்ளை பண்ணுறேன் அதில். ஸோ அது வந்து தேவையானதை வந்துட்டு என்னோடய ஃபேஸில் கொடுக்கும். அதனால தான் இப்போ வந்து 235 மேபிளின்லேருந்து ப்ரெஸ்டு பவுடர், இதை தான் வந்து ஃபைனலாக நான் வந்து செட் பண்ணுறதுக்கு, இந்த கன்சீலிங் பண்ணது ஃபேஸில் ஃபவுண்டேஷன் போட்டதெல்லாம் செட் பண்ணுறதுக்காக ஃபைனல் ஸ்டெப்பாக அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து டேமான பியூட்டி பிளெண்டர் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போதே பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த பியூட்டி பிளெண்டர் வந்து லைட்டாக ஈரமாக ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி இருக்கும். ஃபைனல் ஸ்டெப்பாக இது ஒன்று மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறது, மற்றவங்க எனக்கு எப்படின்னு தெரியல, நான் ஃபாலோ பண்ணுறது. இதை எடுத்து என்னோடய ஃபேஸில் ஃபைனலாக எல்லாமே முடிச்சு ஊட்டி, நான் ஹைலைட்டிங்கு எல்லாமே போட்டாலும் சரி, ஹைலைட்டர் போட்டாலும் சரி, ப்ளஷ் போட்டாலும் சரி, எல்லா மேக்கப்பும் முடிஞ்சாலும் சரி, இந்த ஸ்டெப் நான் வந்து பண்ணுவேன். ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணி ஃபுல்லாக டாப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சீம்லெஸ்ஸாக அந்த கண்ணுக்கு கீழேலாம் ஃபவுண்டேஷன் படிகிறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் என்னோடய ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், இதுதான் ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.